என்னமோ சாப்பிடலையா? நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னா உன் மைனி கூட ஒன்றும் தெரியாது. நீங்க பாருமா, அழக்கூட சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போகும்ல. போய் சாப்பிட. வெளியில யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. எடுத்துக்கோ, இனிமே எந்த தப்பு நடக்காது, அதுக்கு நான் பொறுப்பு. பேசி முடிச்சிட்டியா? வேற என்னமும் இருக்கா? நீ கொஞ்சம் கேச வாபஸ் வாங்க. ஒரு மண்ணம் கட்டியும் வாபஸ் வாங்க முடியாது. போயிட்டாரு. கொஞ்சம் சமாதானமா பேசுறதுனா. இங்க சமாதானத்துக்கு ஒன்னும் இடம் இல்ல. எனக்கு ஈன மான சூடு சொல்றா எல்லாம் இருக்கு. நீ கோபத்துல பேசுகிறதுனா ரெண்டு நாள் நல்லா யோசிச்சு பதில் சொல். எத்தனை நாள் யோசிச்சு பார்த்தாலும் பதில் ஒண்ணுதான். வேணாம்னு சொன்னா காலை தூக்கத்துக்கும், வேணும்னு சொன்னா காலை பிடிக்கிறதுக்கும் நான் உன்ன மாதிரி புழுக்க பையன் கிடையாது. தேவையில்லாம வார்த்தையிலாம் விடப்படாத ரத்னம். நம்ம குடும்பங்களோட சந்தோஷத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லையா? இல்லைன்னா ஜேபி, நீ இந்த காவாலி பள்ள கூட்டி வந்து என்ன மிரட்டிட்டு போல நினைக்காத. அதுக்கு வேற ஆளை பாத்துக்கோ. இதுதான் முடிவா ரத்னம்? முடிவெடுத்தவ நீ. இப்ப வந்து காரியம் ஏத்துக்கலாம் பாக்கியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது ரத்னம். நீ கோவக்காரன் தான், ஆனா ரொம்ப நல்லவன்னு ஊருக்குள்ள உனக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனா நான் அப்படி இல்ல, கோவக்காரனும் இல்ல, ரொம்ப நல்லவனும் இல்ல. வரட்டுமா? கிளம்பல. வரேமோ? கிளம்புங்கள. நீங்க எதுக்கு வந்த? உன்ன பக்கத்தான் பாத்துட்டு போறாங்க. நீங்க எது போயிரு. உனக்கு ஒண்ணும் அவளிய ஒண்ணும் ஆகல. வீட்டுல அடிக்கடி ஏதாவது? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் என்ன அப்படிலாம் அடிக்க மாட்டாரு. நீங்க இருந்து போயிரு. என்ன ஆச்சு உனக்கு? என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கல. வதன நீ கோயிலுக்கு வந்த சைஸ் நீ பார்க்கலையே? ஃபுல் சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு அப்படி ஒரு அழகு. ஆனா ஒண்ணு, நம்ம பயந்து இந்த மாதிரி அந்த வீட்டுல ஒண்ணு நடக்கல. லேய், நம்ம பயந்தும் என்னையாமல இழுக்க. சரி சரி சரி, இந்த காலத்து பொண்ணுகள்கிட்ட கோவத்தை காட்டினா பிரச்சனை வேற மாதிரியா போயிடுன்னு உன் மச்சானுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட் மக்கா. ஆனா அந்த நம்ம கிட்ட வந்து என்ன பத்தியா? ஆனா ஒண்ணு, உனக்கு தலைவலி ஆரம்பிச்சாச்சு. எனது
இனி நீ உன் மச்சான் எங்க பார்த்தாலும் உனக்கு வில்லங்கம் தான். வெட்டிட்டு வந்து சொல்லாம கதை மண்ணங்கடியில சொல்லிட்டு இருக்க, நீ எங்கடாவ? அண்ணாச்சி இந்த பக்கம் தான் பார்த்த அண்ணாச்சி. எங்கடாவ அண்ணா வரானுங்க. இன்னைக்கு நீ செத்தல.
சத்தம் போட்டு குன்றும். ஏய் ராதா, சத்தம் போடாத, சத்தம் அவ்வளவு சத்தம் போடாதீரும். என்னாச்சு உனக்கு? கத்திய முதலாடு துப்பாக்கி ஆடும், துப்பாக்கிலாம் தர முடியாது. இடும் ஓய். ஏய் அவள ஒண்ணும் பண்ணிராத, ஒரு நிமிஷம். அக்கா மன்னிச்சு, நீங்க போங்க. நீ போ, போல போ. உங்க கூட கொஞ்சம் பேசணும், இருங்க. என்ன பேசணும்? உடம்பு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. இருங்க வாய். இந்த ஊர்ல தடிய நிறுத்தணும், உமக்கு நல்லா தெரியும். அவனை நான் கொன்னுட்டேன். இருங்க இன்ஸ்பெக்டரே, இருங்க. அவனுக்கு எனக்கு விரோதமோ ஜென்ம பகை எதுவும் கிடையாது. அந்த நோக்கத்தில் அவனை நான் வெட்டி கொள்ளலை. அந்த ஆள் தங்கச்சி என் ஃப்ரெண்டு லவ் பண்ணான், அது பிடிக்காம அவன் என் ஃப்ரெண்டை வெட்ட வந்தான், அதை நான் தடுத்தேன். அந்த கைகலப்பில் அவன் கையில் இருந்த அருவா அவன் கழுத்தில் பட்டு அவன் செத்துட்டான். எனக்கு கம்பி என்னதுக்கோ தூக்குல தொங்கதுக்கோ எந்த கவலையில் இன்ஸ்பெக்டர். ஆனால் இந்த ஊரில் எங்கள் அப்பா மக்கள்னு ஒரு மரியாதை இருக்கு, அவங்களுக்கு ஒரு தலைகுனி வரக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? உம்மை பாட்டுக்கு இந்த கேஸை கண்டு காணாமல் விட்டுறணும். அதை விட்டுட்டு போலீஸ் புத்தியை காட்டுங்கன்னு கிண்டு கிளங்க எடுக்க போனீரு, உம்மை குடும்பத்தை நீர் இழக்க வேண்டி வரும். தமிழ்நாடு போலீஸை பற்றி தெரிஞ்சுதான் பேசுகிற நீ? நல்லா தெரிஞ்சனால தான் நானே வழி வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே எல்லாம் உம்மை கையில் தான் இருக்கு. பாரு இன்ஸ்பெக்டர், நான் ஒன்றும் பரம்பரை ஓடியோ வெட்டு குத்துக்கு பிறந்தவனே கிடையாது. என்னை மேலும் அந்த நிலைமைக்கு ஆளாக்கிடக்கூடாது. எத்தனை கொலை பண்ணாலும் தூக்கு ஒரு தடவை தான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். துப்பாக்கி குறே, இல்லைன்னா என் உத்தியோகம் பண்ணி போயிடும். தகவல் யார் கொடுத்தா? இந்த ஆள் தான் சார். பாப்பா எப்போ பார்த்தீரு? காலையில் ஒரு அஞ்சு அஞ்சே கால் இருக்கும், வயலுக்கு வெள்ளம் பாய்ச்சா இந்த வழியாக தான் போனேன். அப்போ பார்த்தேன். இவரை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும், அதனால தான் பதறி போய் போலீஸுக்கு ஓடணும். இவரை கொன்னது யாருன்னு யாருக்காவது தெரியுமா? போலீஸுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு பயந்துட்டு யாராவது உண்மையை சொல்லாமல் இருக்காதீங்க. அப்புறம் நாங்களாக கண்டுபிடிச்சோம், உங்களுக்கு பிரச்சனை தான். எங்கோரி முடிச்சிட்டீங்களா சார்? பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார. அந்த ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு வாங்க, தூங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, சீக்கிரம் சீக்கிரம் தூங்க. பார்த்து பார்த்து. தெருவில் ஒரு ஒருத்தரை ஒன்றுன்னா சொல்லி சொல்லி அழுதுகிட்டே ஓடுறாங்க. நாமளும் போகலாம். போகலாமா? வைத்திய மேலே பிடிச்சிருக்கோம் உனக்கு. அங்கே போனால் என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? மொத்த ஜனமும் அங்கே கூடியிருக்காங்கடே, நம்ம போகலன்னா தான் தப்பாயிடும். டேய், நம்மளை அங்கே ஒருத்தன் தேட மாட்டான். அங்கே அந்த போலீஸ்கார் நிற்பா, அந்த பயலுக்கு நிற்பானுங்க. அவசியம் இல்லாமல் வேணையே வேலை கொடுத்து வாங்காது. என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருடே. நாளைக்கு அந்த பிள்ளைங்கிட்ட வந்து எங்கள் அண்ணன் சாப்பிட்டு நீ வந்தியா, எங்கள் அண்ணன் மோத கடைசி ஒரு தடவை பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு தோணுச்சா? நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்டு என்னை காரி துப்புவா மக்கா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மக்களே. சில தர நீ ஒன்றும் பேச வேண்டாம், நான் இப்போ போகணும். கேளுங்க, வரும் அண்ணா கட்டி வேண்டாம், வெளியே போல. இதெல்லாம் செய்துட்டு நீலிக்கடி வெடிக்க வந்தரி.
போயிருவீங்களா? அவரை தனியா விட்டுட்டு போறோம்னு உங்களுக்கு தோணல? சாப்பாடு குட்டி சொன்னேன் சார், நான் வேணா இருக்கேன் அண்ணாச்சி, மணி போட்டேன்னு. அண்ணாச்சி கேட்கல, ரெண்டு பேரும் போக சொல்லிட்டு போறோம். அங்கே காரை கொண்டு அண்ணாச்சி தண்ணி பாட்டுட்டு சாவி அக்கா கையில் கொடுத்துட்டு அண்ணாச்சி வர லேட் ஆகும் போல சொல்லிட்டு நாங்கள் போயிட்டேன் சார். ஏன் லேட் ஆகும்னு அக்கா கேட்கலையா? அண்ணாச்சி அப்படி லேட் ஆகிறது வழக்கம் தான், அதனால அக்கா ஒன்று கேட்கல சார். அப்போ உமக்கு இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடு சார். ஊர்ல எவனாவது செத்தான்னா அவனை நான் தான் வெட்டி கொண்டேன்னு சொல்லிடுவேளா? செத்த ஒன்று எவனோ ஒருத்தம் கிடையாது ஐயா, உண்மை பார்ட்னர். நீர் அவன் வீட்டுக்கு போயிருக்கீரு, கேஸை வாபஸ் வாங்க சொல்லியிருக்கீரு, அவன் மாட்டேன்னு சொன்னதுக்கு அவனை மிரட்டிட்டு வந்திருக்கு. ஆமா சார், பிரச்சனையை முடிக்கலான்னு கேஸை வாபஸ் வாங்க சொன்னேன், கோவத்துல நாலு வார்த்தை திட்டிட்டு வந்தேன். அதை வச்சுக்கிட்டு அவனை நான் தான் வெட்டி கொண்டு நீங்க முடிவு எடுக்கிறா இருந்தா உங்க சாமர்த்தியம் போல நீங்க பாத்துக்கிடுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். பாத்திராவு, இவ்வளவு திமிரா பேசிட்டு போறான், எனக்கு தெரியும் இவன் தான் அக்யூஸ்ட். செல்லதுரா, அண்ணன் கூப்பிட்டாரு வா. நீ போ, நான் காலை வரேன். அண்ணன் உன்னை கூப்பிட்டு வர சொன்னார், வாடே. நீ போடு, நாளை பார்க்கலாம். அங்கே போனால் இருக்க நிம்மதியும் கேடும், வேற என்ன. நீ போ. அடியரத்தனம் தங்கச்சிக்கு உனக்கு என்னடே லவ்வா? யார் சொன்னா? யார் சொன்னாளா? என்னடே அது? நீ அந்த புள்ளைய கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்தினதை பார்த்து ஆளுகள்லாம் உண்டு. வள்ளியம்மக்கா பாஞ்சாலியக்கா எல்லாரும் என்கிட்ட சொன்னா. அவளுக இதைத்தானே தொழிலா வச்சு நடத்திட்டு இருக்காளுக. எவ எவ எவன் கூட போறான்னு பாக்கதான அவங்க வேலை. வாய முடிட்டு சும்மா இருக்கியா நீ? இந்த பய கட்டமண்ணா போறதுக்கு மூல காரணம் நீயாக்கும். அந்த புள்ளைய கூட்டிட்டு சுத்தினது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு அவ அண்ணனை வெட்டி கொண்டுட்டானுங்க. போலீஸ்காரன் கண்ணுல என்னை விட்டு தேடிட்டு கிடக்கான், நாளைக்கு நேரம் இந்த வீட்டுல வந்து நிப்பான். நாம எல்லாரும் அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அவன் வரும்போது பாத்துக்கலாம். நீ பாப்படே, நீ பெரிய ஐனேஸுக்கு போவேன், எல்லாத்தையும் பாப்ப. ஆனா எங்களுக்கு திராணி இல்ல. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒன்னாயி கோர்ட்டு கேஸ் வந்ததுன்னு வச்சுக்கோ. உங்க அப்பா ஒண்ணு மூட்டை கட்டி வச்சுட்டு போகல, இந்த வீட்டை வித்துதான் செலவு பண்ணணும். வீட்டை வித்துக்கிட்டு எங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட தெருவில் நிக்க நாங்க தயாரா இல்ல. எனக்காக வேண்டி யாரும் தெருவில் நிக்க வேண்டாம். நான் வேணா வீட்டை விட்டு வெளியே போறேன். இந்த ரோச மண்ணம் கட்டி கொண்டும் குறவில்லை. ஃப்ரெண்டு இருக்க தைரியத்தில் தான் இப்படி பேசுக. ஏய்,
அவனுக்கு அப்ப நிறைய சேர்த்து வச்சிருக்கான். அவன் நிலையெழிஞ்சு நடக்கான, அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கு. உனக்கு அஞ்சரிசி நெல்லுக்கு வழி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு, இப்படி காதல் கத்திரிக்காய் மண்ணாங்கட்டின்னு சுத்திட்டு இருந்தானு வச்சுக்கோ, வாழ்க்கை முடிஞ்சு போகும். அவ்வளவுதான் சொல்லுவேன். போய் படுக்கட்டி. ஏ மக்கள், அவன் இப்படி சத்தம் போடுது மாதிரி நடந்து கிடக்கு. இந்த வீட்டை விட்டு போயிடாத மக்கள்.